அண்மை செய்தி, கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் அருகே பர்மிட், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட எந்த ஆவணங்களுமின்றி ஓடிய பள்ளி வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பர்மிட்டின்றி ஓடிய பள்ளி வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. 6 பள்ளி வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கார் மற்றும் இருசக்கர வாகனங்களின் பதிவெண்ணை பள்ளி பேருந்துகளுக்கு பயன்படுத்தி மோசடி செய்யப்பட்ட நிலையில் 6 பள்ளி வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் இளையராஜா. அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம். இளையராஜா, 6 பள்ளி வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது, இது தொடர்பான விவரம் என்ன? பதிவு பண்ணுங்க. வணக்கம் உமா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்திலிருந்து கள்ளக்குறிச்சி செல்லும் சாலையில் இன்று மண்டல போக்குவரத்து துறை அலுவலர் செல்வம் மற்றும் ஆர்டிஓ ஜெயபாஸ்கரன் தலைமையிலான அலுவலர்கள் திடீர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த தனியார் பள்ளியின் பேருந்தை நிறுத்தி சோதனை செய்த போது அந்த பேருந்தில் பர்மிட், இன்சூரன்ஸ் இல்லாமல் இயங்கி வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து 6 பேருந்துகளையும் சங்கராபுரம் காவல் நிலையத்தில் மண்டல அலுவலர் செல்வம் பறிமுதல் செய்து ஒப்படைத்துள்ளார். சங்கராபுரம் அருகே உள்ளது இந்த வடசேமபாளையம் கிராமம். இந்த கிராமத்தில் சக்கர வித்யாலயா தனியார் பள்ளி CBSE என்ற பெயரில் தனியார் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 500 மேற்பட்ட குழந்தைகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளி குழந்தைகளை ஏற்றி வரும் பேருந்துகள் எந்தவித பர்மிட், இன்சூரன்ஸ், பொல்யூஷன் கண்ட்ரோல் என எந்த அனுமதியும் இல்லாமல் இயங்கி வந்துள்ளது தெரிய வந்தது. மேலும் 6 மினி பேருந்துகளில் பொருத்தப்பட்டிருந்த வாகன பதிவு எண்ணும் இருசக்கர வாகனங்களின் பதிவெண்கள் என்பதும் ஆர்டிஓ விசாரணையில் தெரிய வந்தது. உரிய அனுமதி இல்லாமலும் போலியான பதிவையும் கொண்டு தனியார் பள்ளி பேருந்துகளை இயக்கி வந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் விடுமுறைக்கு பின் மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் முன்பாக மாவட்ட ஆட்சியர் தனியார் பள்ளி பேருந்துகளை ஆய்வு செய்த பின்னரே அனுமதி வழங்கப்படுகிறது. அப்படி இருந்த நிலையில் சங்கராபுரம் பகுதியில் இயங்கி வந்த இந்த தனியார் பேருந்தை மாவட்ட ஆட்சியர் முறையாக ஆய்வு செய்தாரா என்ற கேள்வியும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. எனவே இனிவரும் காலங்களிலேயாவது பெயரளவிற்கு ஆய்வு செய்யாமல் முறையாக ஆய்வு செய்து பள்ளியின் வாகன பேருந்துகளுக்கு முறையாக ஆய்வு செய்து அவர்களுக்கு சான்றிதழ் வழங்குமாறு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் உமா.